இந்தியாவை பொறுத்தவரை இந்திய மகளிர் அணி மிக சிறப்பாக விளையாடிக் கொண்டிருப்பவர்கள், மிக சிறப்பான அணியும் கூட. இன்றைய போட்டியில் அது சரியாக நடக்கவில்லை. காரணம், 16 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் அடுத்தடுத்த முன்னணி பேட்ஸ்மேன்கள் அனைவரும் அவுட் ஆகி பிவிலை திரும்பி விட்டார்கள். அதற்கு அடுத்ததாக இறுதியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கிந்திய தீவுகளோடு இந்திய உமன் பிரிவு விளையாட இருக்கிறது. 1st நவம்பர் 1st ஓடியை, 3rd நவம்பர் 2nd ஓடியை, 6th நவம்பர் 3rd ஓடியை என்று. அதன் பிறகு T20 போட்டியும், 6 T20 போட்டிகள் அங்கே இருக்கிறது. தொடர்ந்து நவம்பர் மாதம், இது அக்டோபர் நடந்து கொண்டிருக்கிறது, நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த போட்டியும் நேரலையில் இவர்கள் பார்க்கிறக்கு நேரலையில் பார்க்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தென்னாப்பிரிக்காவின் கோச் மற்றும் அனைவரும் சிறப்பாக இன்றைய போட்டியை பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இஸ்மாயில் 2 விக்கெட், காக்கா 1 விக்கெட், மிகச்சிறப்பாக அடித்தாடிந்தார். 4 ரன்கள் சிறப்பு, மிகச்சிறப்பு. வேதா கிருஷ்ணமூர்த்தியினுடைய சிறப்பான ஆட்டம் மேலும் ஒரு 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. தற்போது 22 ரன்கள். இந்த இருவருமே 42 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருந்தாலும் கூட தொடர்ந்து இவர்கள் இருவரும் சிறப்பாக விளையாடுகிறார்கள். அது மட்டுமில்லை, அது நோபால் கூட ஆகவே சிறப்பாக அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஃப்ரீ ஹிட் வர இருக்கிறது அடுத்த பந்து. தொடர்ந்து பார்க்கிறோம் அடுத்தடுத்த ரன்கள். இதுவரை 62 ரன்கள், 6 விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். 62 ரன்களுக்கு வேதா கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஸ்ட்ரைக் ரேட் 118.2, 3-4 ரன்கள். அதுபோல் 22 பந்துகளிலே 26 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். அருந்ததி அண்ட் வேதா கிருஷ்ணமூர்த்தி இருவரும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்னும் 30-40 பந்துகளிலே 116 ரன்கள் எடுக்க முடியாது. ஆனாலும் கூட ஒரு மோசமான ஒரு தோல்வியிலிருந்து மீண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பிளேயர்கள் என்று சொல்ல முடியும் கண்டிப்பாக. தொடர்ந்து பார்க்கிறோம். தற்போது பாஸ் பந்து வீசி கொண்டிருக்கிறார், குறிப்பாக தென்னாப்பிரிக்காவினுடைய பாஸ். அடுத்த பந்து வேதா கிருஷ்ணமூர்த்தி, இந்த முறை அவுட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் தற்போது வேதா கிருஷ்ணமூர்த்தி அவுட் ஆகி பவுலிங் திரும்பியிருக்கிறார். ஆனால் அது பேட் அண்ட் பேட் என்று தான் தெரிகிறது. ஆனாலும் கூட அவுட் கொடுத்திருப்பது மற்றும் ஒரு மோசமான ஒரு நிகழ்வு என்று தான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 7வது விக்கெட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மான்சி ஜோஷி 7வது விக்கெட்டிற்காக வந்திருக்கிறார். தென்னாப்பிரிக்க வீராங்கனைகள் மிகவும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வு அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இங்கு பேட்டில் படவில்லை என்று தான் தெரிகிறது. பேட் அண்ட் பேட் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், ஆனால் பேட்டில் படவில்லை.
இரண்டு விக்கெட்டை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், தென்னாப்பிரிக்க வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து மிக சிறப்பாக அடித்தாடப்பட்டிருக்கிறது. 4 ரன்களா இல்லை என்று கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 1 ரன் மட்டுமே தற்போது எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல், மான்ஷி ஆஃப் த மார்க். அருந்ததி 20 ரன்களுடன் மான்ஷி 1 ரன்னோட களத்தில் இருக்கிறார்கள். 36 பந்துகளிலே 113 ரன்கள். நிச்சயமாக அடிப்பது மிகவும் சிரமம். இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம். இது T20 போட்டி. ஆகவே லீ 84 ரன்கள், லூஸ் 62 ரன்கள், கேப்டன் டி ஃப்ரீஸ் 13 ரன்கள். இதுதான் தென்னாப்பிரிக்காவினுடைய அதிக ரன்கள். ஹர்மன் பிரீத் ஒரு விக்கெட்டும், அருந்ததி ஒரு விக்கெட், அதுபோல் விஜய் யாதவ் பி யாதவ் ஒரு விக்கெட், 125 3 ரன்கள். வேதா கிருஷ்ணமூர்த்தி 26, அருந்ததி 20, மந்தனா 5 ரன்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், டி கிளர்க் 2 விக்கெட், இஸ்மாயில் 2 விக்கெட், போஸ்ட் 2 விக்கெட், 6 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவினுடைய விக்கெட் கீப்பர், இந்தியாவினுடைய உமன் பிளேயருக்கு சிறப்பாக அடுத்தடுத்த பந்துகளை அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட சிறப்பாக அடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் ஒவ்வொரு சூழலிலுமே விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. சரியாக ரெகுலர் இன்டர்வல்ஸ் என்று சொல்ல வேண்டும். அது போன்ற ஒரு நிலையில் அடுத்தடுத்து பந்துகளை வீசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸில் இங்கு விக்கெட்டும் விழுந்து கொண்டே இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவினுடைய இந்த சூழல் மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். தென்னாப்பிரிக்கா சிறப்பாக விளையாடியதன் காரணமாக தொடர்ந்து 63 ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலை இந்தியாவுக்கு, 6க்கு அதாவது 16 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து 16 ரன்கள் 6 விக்கெட் என்ற நிலையில் இந்தியா மிக மோசமான நிலையிலிருந்து தற்போது மீண்டு வந்து கொண்டிருந்தாலும் விக்கெட்டுகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக வாய்ப்புகள் மிக குறைவு, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் இவர்கள் நிதானமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மான்ஷி இப்பொழுது எதிர்கொண்டிருக்கிறார் லூஸினுடைய பந்து வீச்சை, குறிப்பாக தென்னாப்பிரிக்காவினுடைய லூஸினுடைய பந்து வீச்சை எதிர்கொண்டிருக்கிறார். இங்கே லீ பார்த்து கொண்டிருக்கிறோம். லீ தற்பொழுது விக்கெட் கீப்பராக இல்லை, விக்கெட் கீப்பர் வேறு ஒருவராக இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து விக்கெட் கீப்பராக லீ மெய்டன் ஓவர் கேப்டன், ஒரு மெய்டன் ஓவரை போட்டிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டன். மிகச்சிறப்பாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக ரன்களை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இத்தனை சிறப்பு மிக்க இந்த நிமிடங்களில் தென்னாப்பிரிக்கா மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது தற்போது. அருந்ததி தற்போது விளையாட இருக்கிறார், எதிர்கொள்ள இருக்கிறார் அடுத்த பந்து வீச்சாளர் டி கிளர்க். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த டி கிளர்க் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ரெண்டு
ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். 11 ரன்களுக்கு மட்டுமே மிகச்சிறப்பான பந்து வீச்சு என்று தான் சொல்ல வேண்டும். 4 ரன்கள் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அதற்குள் அங்கே ஃபீல்டர் இருந்ததினால் 2 ரன்களை எடுக்க முடிந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அடுத்த பந்து 6 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்ததா, கேட்சும் பிடித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு அவுட்டு. இங்கே 8 விக்கெட் மிகச்சிறப்பான ஒரு கேட்ச் பிடித்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையான விஷயம். அருந்ததி அவுட். தற்பொழுது லூஸ் அருமையான ஒரு கேப்டனை பிடித்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டன் லூஸ் மிகச்சிறப்பான ஒரு கேட்சை பிடித்திருக்கிறார். மிகவும் சிறப்பு, மிகவும் சிறப்பு. 4 எல்லையிலே அவ்வளவு உயரத்திற்கு சென்ற பந்து சரியாக ஓடி வந்து ரன்னிங் கேட்சாக பிடித்திருக்கிறார். டி கிளர்க் 3வது விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். சுனோ லூஸ் தற்போது மிகச்சிறப்பாக. அருந்ததி ரெட்டி 22 ரன்களுக்கு பெவிலியன் திரும்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்த ரன்களை அடிப்பதிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 பேட்ஸ்மேன்கள் மட்டுமே, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் பந்து மிஸ்ஃபீல்ட், 1 ரன் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மான்சி ஜோஷி, அனுஜா பாட்டில் இருவரும் புதிய பேட்ஸ்மேனாக களத்தில் தற்பொழுது. சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்கிப்பர் சுனில் லூஸ் சிறப்பாக அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். ரன்னிங் கேட்சாக 4 எல்லையிலே மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. இது போன்ற போட்டிகளில் தொடர்ந்து ரன்களை பெறுவதோ அல்லது விக்கெட்டுகளை பெறுவதோ அனைத்துமே T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கிறது. முதல் போட்டியை தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்தோடு சந்திக்க இருக்கிறது. மீண்டும் ஒரு அரிய நிகழ்வு. அதாவது தென்னாப்பிரிக்க வீராங்கனைகள் தற்பொழுது இந்தியாவினுடைய வீராங்கனைக்கு லேஸ், அதாவது ஷூவினுடைய லேஸை கட்டிவிடக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. இது போன்று பல 2 முறை நடந்திருக்கிறது. தொடர்ந்தவர்கள் அது போன்ற உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் வெற்றி என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அது இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த போட்டியிலே
தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் கூட மிகப்பெரிய ஒரு மார்ஜின் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குறைந்தபட்சமாக 106 ரன்கள் வித்தியாசம் என்று இருக்கிறது தற்போது. அது இன்னும் சற்று குறையலாம், ஒரு 10 ரன்கள் 15 ரன்கள் என்று குறையலாம். இருந்தாலும் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது. 11 ரன்களுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்கிறார் ஷப்னிம் இஸ்மாயில். ஓப்பனிங் ஓப்பனிங் பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஷப்னம் இஸ்மாயில் அடுத்த பந்து அழகாக அவரே தடுத்து விட்டார். ஆகவே ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. 70 ரன்கள் எடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், 106 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய இந்த 4 ஓவர்களும் இவர்கள் அதிகமான ரன்களை பெறுவதன் மூலம் நிச்சயமாக அந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ள முடியும் என்றாலும் கூட தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பது. ஷப்னிம் இஸ்மாயில் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஷப்னம் இஸ்மாயில். அடுத்தடுத்த ரன்களை சிறப்பாக பெற முடிவதற்காக இந்தியா முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஷப்னம் இஸ்மாயிலுடைய 2 பந்துகளையும் அடித்து ஆட முடிகிறதே தவிர ரன்கள் எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய 112.9 கிலோமீட்டர் பர் அவர் என்ற வேகத்திலே பந்து வீச்சு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நேரலையிலே பார்த்திருக்கிறோம். அடுத்த பந்து இந்த முறை விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது. ஆகவே ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து டாட் பாலையே போட்டுக் கொண்டிருக்கிறார் தென்னாப்பிரிக்கா வீராங்கனை, கேப்டன் வீராங்கனையாக இருக்கக்கூடிய சுனி லூலூஸ். மிகச்சிறப்பாக சந்தோஷமாகவும் மிகவும் சிறப்பாக பந்து வீசியமைக்காக மிகவும் சிறப்பாக ஃபீல்டிங் செய்வதற்காக மிகவும் சிறப்பாக மொத்த அணியுமே வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நினைத்து அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இந்த நிலையை தான் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்க அணி மிக சிறப்பாக விளையாடி இருக்கிறது என்பது மாற்றுக்கருத்து இல்லை. இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்றைய போட்டி மிக ஒரு கொடுமையான ஒரு நிலை. காரணமும் 175 ரன்கள் என்ற நிலையில் 70 ரன்கள் மட்டுமே தற்போது எடுத்திருக்கிறார்கள். 100 ரன்களை கிடப்பார்களா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் தெரியவில்லை. காரணம் இன்னும் இருக்கக்கூடியது 3 ஓவர் மட்டுமே. 3 ஓவரில் பெரிய ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து பார்க்கிறோம். தற்பொழுது இஸ்மாயில் மெய்டன் ஓவரை தான் போட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம். நான்கு ஓவரில் 19 டாட் பால்கள், 11 ரன்கள், 2 விக்கெட் என்ற நிலையில் சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார் ஷப்னம் இஸ்மாயில். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஷப்னம் இஸ்மாயில் சிறப்பாக பந்து வீசியிருப்பது மிகவும் சிறப்பு. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். 19 ஷங்காசி தற்போது 23 வயதாக ஷங்காசி ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறார் 4 ஓவரில். ஷங்காசி முதலில் ஒரு விக்கெட்டை வீழ்ந்திருக்கிறது. 9 விக்கெட் சென்றிருக்கிற தற்போது ஷங்காசி. ஷங்காசி முதல் வேக்கத்தில் முதல் விக்கெட் முதல் பந்திலே முதல் விக்கெட் எடுத்திருக்கிறார்.
தென்காசி முதல் விக்கெட், முதல் பந்தில் முதல் விக்கெட் மிகவும் சிறப்பாக தென்னாப்பிரிக்கா விளையாடிக் கொண்டிருக்கும். இந்தியாவினுடைய பேட்ஸ்மேன்கள் அத்தனை சிறப்பு இல்லை, பேட் உமன்கள் அதாவது பேட்டர்ஸ் இந்தியன் உமன் பேட்டர்ஸ் அத்தனை சிறப்பு இல்லை என்றாலும் ரீதியாக விளையாடக்கூடிய பூனம் யாதவ் தற்போது இருக்கிறார்கள். 12 ரன்கள் 58 போட்டிகளில் அவருடைய பெஸ்ட் 4 ரன் தான் இதுவரை. தென்காசி செங்காசி ஸ்பின்னர் முடித்துவிட்டார். செங்காசி 2வது விக்கெட்டையும் வீழ்த்திவிட்டார். தற்போது மிகப்பெரிய வெற்றி தென்னாப்பிரிக்காவிற்கு, மிகப்பெரிய மகிழ்ச்சி சென்னையிலுள்ள இந்தியாவை பொறுத்தவரை இது 2வது மிக குறைந்த ரன்கள். மிகவும் நகர்ந்து வந்து அந்த பந்தை அடிக்கும்போது அது ஸ்டெம்பை பதம் பார்த்துவிட்டதாகவே தென்னாப்பிரிக்கா இந்த போட்டியில் வெற்றி பெற்று மிக சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய பொறுத்தவரை வெற்றி பெற்றிருக்கும் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைய முதல் போட்டியிலே தொடர்ந்து பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா 175 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் என்ற நிலையில் 70 ரன்களுக்கு இந்தியா மொத்தமாக சுருண்டு விட்டது. ஆகவே தென்னாப்பிரிக்கா 105 ரன்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக சிறப்பான ஒரு வெற்றி அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். முதல் வெற்றி அவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மிகச்சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் வெற்றி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய போட்டியில். 175 ரன்கள் லீ மட்டுமே 84 ரன்களை, லூயிஸ் 62 ரன்கள், டீப் ப்ளீஸ் 13 ரன்கள், டீக்ளர் 9 ரன்கள், வல்வாடி 4 ரன்கள் என்ற நிலையில் குட்டால் பாஸ் சங்கீசி சங்காசி ஜப்தா இஸ்மாயில் அண்ட் காக்கா இவர்கள்தான் இன்றைய போட்டியாக விளையாடக்கூடிய வீராங்கனைகளாக இருந்தார்கள். அதை அடுத்து வந்த இந்தியா அதற்கு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வை வெளிப்படுத்த முடியவில்லை என்று அந்த நிலையில் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தாலும் நல்ல ரன்களை பெற்றிருந்தாலும் அதுக்கு அடுத்து இந்தியாவில் அந்த ரன்களை பெற முடியாத ஒரு நிலையில்
தொடர்ந்து யாதவ் விஷாலி சர்மா அது போல மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்க வீரர்கள். அதுக்கடுத்ததாக வந்த இந்தியா தொடர்ந்து பெரிய விக்கெட்டுகளை எடுத்துள்ள பூனம் யாதவ், அருந்ததி, ஹர்மன் பிரீத் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். இன்றைய நாள் தென்னாப்பிரிக்காவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. 4 ரன்கள் ஷஃபாலி, மந்தனா 5 ரன்கள், ரொட்ரிகஸ் ரொட்ரிகஸ் 0 ரன்கள், ஹனுமன் பிரீத் 1, தீப்தி 2 ரன்கள், வேதா 26, தன்யா 0, அருந்ததி 22 ரன்கள், மான்சி 3 ரன்கள், தனுஜா 3 ரன்கள், பூனம் 0 ரன்கள். தன்யாவும் பூனமும் 0 ரன்கள், மொத்தமாக 70 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். இதான் இன்றைய நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தாலும் கூட இந்தியா மிக மோசமான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இன்றைய அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்த்தியது மிக மோசமான ஒரு நிகழ்வு நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்த விக்கெட்டுகளை சரியான இலக்கிலே வீழ்த்தி கொண்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்க வீரர்கள். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த சுனில் லூஸ் சிறப்பான ஒரு கேட்சை கொடுத்தது. அதற்கடுத்த சங்காசி 2 விக்கெட்டுகளை இறுதியாக எடுத்தது மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்காவினுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம் வேறொரு நிகழ்ச்சியிலே. தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. நாளை காலை 9:30 நேரலையிலே பார்த்திருக்கும். அதுபோல் நாளை நடக்க இருக்கக்கூடிய போட்டிகளை மட்டுமல்லாமல் குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நேரலையிலே பார்த்திருக்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக இணைந்திருந்த அனைவருக்கும், சப்ஸ்கிரைபர்களாக இந்த எஸ்டிவி தமிழ் சேனலின் வியூவர்ஸாக தொடர்ந்து இணைந்திருந்த அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனலின் அன்பு நன்றி வணக்கம். தொடர்ந்து வேறொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த்.